வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. ஒரு மாசான சினிமா தகவலோட தான் இந்த வீடியோல சந்திச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் லிஸ்டில் முதலிடத்தில் இருப்பவர்கள் தான் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தளபதி விஜய். இவர்கள் இருவரின் படங்கள் தான் மாறி மாறி அதிக வசூல் செய்த படங்களின் லிஸ்டில் இருக்கிறது. அதே போல இந்த வருடத்தில் வெளியான சில திரைப்படங்களும் அதிக வசூல் வேட்டை செய்திருக்கிறது. இதே போலத்தான் கடந்த தீபாவளி என்று வெளியான அமரன் திரைப்படமும் 300 கோடி வசூலை வாரி குவித்து மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்திருக்கிறது. இதனால் படக்குழு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கின்றனராம். இது மட்டுமல்லாது சிவகார்த்திகேயனின் கரியரும் புது உச்சத்தை அடைந்திருக்கிறது. குறிப்பாக சிவகார்த்திகேயன் சம்பளம் அடுத்த திரைப்படத்தில் இருந்து அதிகரிக்கும் எனவும் பலராலும் பேசப்பட்டு வருகிறது. அமரன் திரைப்படத்திற்கு சிவகார்த்திகேயன் 30 கோடி ரூபாய் சம்பளத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த அமரன் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனதால் படக்குழுவே சிவகார்த்திகேயனுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுத்திருக்கிறதாம். இதேவேளை தமிழ் சினிமாவில் 300 கோடிக்கு மேல் வசூல் செய்த படங்களில் இந்திரன், கபாலி, 2.0, விக்ரம், பொன்னியின் செல்வன் பாகம் 1, பொன்னியின் செல்வன் பாகம் 2, பிகில், பாரிசு, ஜெயிலர், லியோ, போர் போன்ற படங்கள் முன்னிலையில் இருக்கிறது. இந்த வரிசையில் தற்போது அமரன் திரைப்படமும் இணைந்திருக்கிறது. இதெல்லாம் இவ்வாறு இருக்க சிவகார்த்திகேயன் தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் SK23 திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்து சுதா கங்காரா இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க இருக்கிறார். சூர்யா நடிக்க இருந்த புறநானூறு கதைதான் இது என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க நடிகர் விஷால் மற்றும் ஜெயன் ரவி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். எனவே மக்களே, இவங்க ரெண்டு பேர்லையும் ஜார் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சூப்பரான சினிமா தகவல்களுக்கு மறக்காம நம்ம சினிமா வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.